திருப்பூரில் அரசு பேருந்து ஓட்டுநரும் காவலரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் இருவரும் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்து நிறுத்துவது தொடர்பாக அரசு பேருந்து ஓட்டுநர் வடிவேலுவுக்கும் மப்தியில் இருந்த திருப்பூர் தெற்கு காவல் நிலைய காவலர் சதீஷ்குமாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் கண்ணில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் வடிவேலு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக இருவரும் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்திற்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் புதிய நகராட்சி திடலில் வாரச்சந்தை செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக பெய்த தொடர் மழையால் வளாகம் சேரும் சகதியுமாக காட்சியளித்ததால் வாரச்சந்தை ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. எனவே இப்பகுதியில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த சேலையனூர் கிராமத்தில் மதுபோதையில் நடந்த தகராறை தடுக்க முயன்ற இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். தட்சிணாமூர்த்தி மற்றும் சந்திரசேகர் ஆகிய இருவரும் கிராமத்திற்கு வெளிப்புறத்தில் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அவர்கள் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அதை தடுக்க வந்த சுரேஷை அடித்து கீழே தள்ளினர். இதில் சுரேஷுக்கு தலையில் மற்றும் உடலில் பலத்த காயம் ஏற்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு கொலையாளிகளை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் 16 வயது சிறுமியை கடத்தி சென்று கட்டாய திருமணம் செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். நூல் மில்லில் வேலை பார்க்கும் சத்யராஜ் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி கடத்தி சென்று கட்டாய திருமணம் செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் வெப்படை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் இளைஞர் சத்யராஜ் மற்றும் அவரது பெற்றோர்கள் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பேருந்து நிலையத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவரை தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் பேருந்தில் ஏறிய மனநலம் பாதிக்கப்பட்டவரை பயணச்சீட்டு எடுக்க சொன்னபோது அவர் பேருந்து நடத்துனரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை அடித்து காவல் நிலையத்திற்கு தர தரவென இழுத்து செல்லும் காட்சி வைரலாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். தொடர் மின்வெட்டால் இரவு நேரங்களில் சாலை விபத்துகள் அதிக அளவில் ஏற்படுகிறது என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் பள்ளி மாணவர்கள் பலர் செல்போனில் சார்ஜ் போட முடியாமல் தங்களது ஆன்லைன் கல்வியை கற்க முடியாத நிலையும் உருவாகி வருகிறது. எனவே மின்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பெண்ணை கோயில் மாடு முட்டி தள்ளிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருப்புவனத்தில் உள்ள முக்கிய சாலைகளில் சுற்றித் திரியும் கோயில் மாடுகளால் நாளுக்கு நாள் விபத்துகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது கோயில் மாடு முட்டி தள்ளிய பெண் கீழே விழுந்து காயமடைந்தார். இதனால் சாலையில் சுற்றித் திரியும் கோயில் மாடுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே சாலையோரங்களில் கஞ்சா செடிகள் வளர்ந்துள்ளது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாப்பம்பட்டியில் உள்ள குட்டைகளில் வளர்ந்து வரும் கஞ்சா செடிகள் பயன்பாட்டிற்கான பக்குவம் வந்ததால் மனம் வீச தொடங்கியுள்ளது. இதையடுத்து அப்பகுதி இளைஞர்கள் சென்று பார்த்தபோது கஞ்சா செடிகள் வளர்ந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து சூலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கஞ்சா செடிகளை தீயிட்டு அழித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நள்ளிரவில் பழங்குடி இருளரின பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துவிட்டு அதை வெளியே கூறினால் குடிசையுடன் எரித்து விடுவதாக ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த தேவி இரவில் தனது குடும்பத்தினருடன் தூங்கிக் கொண்டிருந்த போது அதே கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரேசன் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதையடுத்து அவரின் அலறல் சத்தத்தை கேட்டு குடும்பத்தினர் எழுந்துள்ளனர். அப்போது இதுகுறித்து வெளியே கூறினால் உங்கள் இருளர் சமூகத்தின் அனைத்து வீட்டையும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விடுவேன் என எச்சரித்துள்ளார். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். நீ என் பேர் எடுத்து சுந்தரேசன் பேர் குத்தினா இந்த 5 வீட்டுக்கும் பெட்ரோல் எண்ணெய் வாங்கிட்டு வந்து மொத்தம் 5 வீட்டும் கொளுத்துருவேன். பொம்மேட்டிங்க எங்க போனாலும் உங்களுக்கு தூக்கிடுவேன் சொல்லிட்டாங்க அவர். இதே மாதிரி நாங்க எங்க சார் போறதே இவன் சொல்லிட்டு போய்க்கிறான்.
இது இவெல்லாம் போய் காவலை கேட்டு நம்ம நெருப்பு வச்சு போயிருந்தா நாங்கள் என் உமிச்சு தான் போயிடுது சார், எங்கள் குழந்தைங்க எங்கே போகுது சார், எங்களுக்கும் பாட்டுக்கு போகணுமா வேணுமா, நைட்டு கூட மீன் போயிட்டு வந்து கூட மீன் ஆஞ்சு குழம்பு வைக்க முடியல சார், அந்த நேரம் கூட வராங்க, யாரோ வர்றாரோ யாரோ யாரோ போகிறாங்க, கண்ணு மக்கள் ரெண்டே வச்சுன்னு குடிக்கிறாங்க சார், அதுவும் ஒரு தெய்வம் தான் சார், நாங்கள் கும்பிட்ற தெய்வம் தானே, அவங்க மாதிரி அவங்க தெய்வத்தில் போய் நாங்கள் போய் வீட்டில் போய் குச்சி எப்படி கோவம் வரும் சார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தோட்டத்தில் 75 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்த இருவரை போலீசார் கைது செய்தனர். பண்டாரவூத்து மலைப்பகுதியில் சிலர் கஞ்சா மூட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து வருசநாடு போலீசார் சோதனையில் ஈடுபட்டதில் முட்புதரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3 சாக்கு மூட்டைகளில் இருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் உசிலம்பட்டியைச் சேர்ந்த உதயன், பண்டாரவூத்து பகுதியைச் சேர்ந்த ஜோதிபாசு ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். Oh,